Hello viewers, I'm Aitli. In 8th Max Numbers exercise 1.2 order, third sum in the video la paakalam. Question paarenga, find the sum nu kuduthirukanga. Find the sum na just or addition da avanga kuduthirukkaradhukku etha maari nama pannikkanum. Addition na nama sign vechi da nama decide pannuvom rational numbers ku integers ku la. Ipo paarenga denominator same a irukonundrathu condition. Rational number nama addition pandradha da denominator same a irukum. Denominator same a da onnume problem illa. Denominator oru thadava ezhudhikonga. அப்புறம் நியூமரேட்டர் எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் அப்படியே ஆட் போட்டு எழுதிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 7 + 3 = 10/5. இது கேன்சல் ஆகும் அப்படின் போது இது 5 டேபிள்ஸில் போகும்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணி தான் எழுதணும். 5 2 ஜா 10. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்முக்கு 2 வருது. இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 7/5 + 5/7 இருக்குது. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டினாமினேட்டர் சேமாக இருக்கணுன்றது முக்கியம். இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லைனாலே எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்ன்றது நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளை, டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை. அப்படி பண்ணால் 7 7 ஜா 49 + 5 5 ஜா 25 / கீழே ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 7 5 ஜா 35. நியூமரேட்டருக்கு இதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் கீழே இருக்கிற இடத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். 49 + 25 = 74 74 / 35. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 74 / 35 வருது. இது ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது, அதனால் இதுதான் இதோட ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள், 6/5 + -14/15 இருக்குது. எப்பவுமே ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு சைன் தான் இருக்கணும், ரெண்டு சைன் இருக்கக்கூடாது. அப்படி ரெண்டு சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதை ஒரு சைனாக தான் மாற்றிட்டு தான் சம்மர் ஸ்டார்ட் பண்ணும். அப்படி பார்த்தா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். வேறு வேறு சைன் இருந்தால் மல்டிப்ளையில் மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா 6/5 - 14/15 இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் இது மேலே போட்டால் மாதிரி நியூமரேட்டர் க்ராஸ் மல்டிப்ளை, டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா பாருங்கள், இது 5 ம் 15 ம் 5 டேபிள்ஸில் போகும் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே டேபிளில், இந்த டேபிளே போகுதுன்னா ஹையஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது எப்படி போடலான்னு பாருங்கள். 5 15, நான் உங்களுக்கு எல்சிஎம்மே போட்டு காட்டுறேன். 5 5 1 ஜா 5 5 3 ஜா 15 3 எடுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், 5 3 ஜா 15. ஸோ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 15 வருதுன்னா இது என்ன பண்ணலான்னா, இன்ட்டு என்ன பண்ணால் 15 வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஏன் இதை இந்த மெத்தட் இந்த மெத்தட்னா இதுவும் அதே தான். எல்சிஎம் போட்டிங்கன்னா இது ரெண்டும் வேறு வேறு நம்பர் எந்த டேபிள்லையும் போகாதுன்னும் போது 35 தான் எல்சிஎம்மாகவே வரும். அதனால தான் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒரே டேபிளில் போகுதுன்னா அந்த நம்பர் தான் நம்மளுக்கு எல்சிஎம்மாக வரும். ஸோ 15 ஒன்ஸாக போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு சேம் ஆகிடுச்சு பாருங்கள், இதுவும் 15 இதுவும் 15. அப்போது டினாமினேட்டரை ஒரு தடவை எழுதிக்கோங்க. நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? 6 3 ஜார் 18, நடுவில் மைனஸ் சைன், இருக்கிற நம்பர் 14. இப்போ பாருங்கள், இது வந்து 18 - 14 வந்து 4. ஸோ 4/15 வந்திருக்கு. ஸோ 4/15 வந்திருக்கு. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கேன். மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்தால் இம்ப்ராப்பராக மாற்றிட்டு தான் சம போடணும். இம்ப்ராப்பர்ன்றது கீழே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், வர ஆன்சரோட மேலே ஆட் பண்ணிக்கோங்க. என்ன சைன் இருந்தாலும் அந்த சைன் அப்படியே போட்டுட்டு நம்பரை மல்டிப்ளை ஆட் தான். 4 3 ஜா 12 12 + 2 நம்மளுக்கு 14 ஆகிடும். 14/3 + 12 × 7 = 84. ஸோ 84 + 5 அப்படின்னா 89 89 12. இதுவாக நீங்கள் இதுவும் வந்து 3 டேபிள்ஸில் போகும். 3 4 ஜா 12 வரதுனால பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 12 என்ன நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எனக்கு போடாமையே தெரிஞ்சது. இப்போ ரெண்டுமே ஒரே டேபிளில் போகும்னா அதே பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு எல்சிஎம்மாக வரும். ஸோ இன்ட்டு என்ன பண்ணால் 12 வரும்னா இன்ட்டு 4 பண்ணால் 12 வரும். அதையே நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 4 ஜா 16 4 1 ஜா 4 + 1 வந்து பாருங்கள், +1 வந்து 5 - 56 + 89 / 12. இப்போ இதோட இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 89 - 56, ஏன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ அதனால் இதை நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன்.
இங்கேயும் 3 இங்கேயும் 3 ஸோ இது மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ் தான் ஸோ ப்ளஸ் 33/12 இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே 3 டேபிள்ஸில் போகும் 3 ones are 3, 3 ones are 3, 3 fours are 12 இப்போ நம்மளுக்கு 11/4 வந்திருக்கு 11/4 பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதை என்னதுன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்ததுனால ஃபைனலாக இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க மிக்சட் ஃப்ராக்ஷன்னா 11 உள்ளே போட்டு 4 வெளியே போட்டு டிவைட் பண்ணுங்கள் 4 twos are 8 ரிமைண்டர் 3 இது எப்படி எழுதலாம்னா கோஷியன் கோஷியன்றது 2, 3/4 ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து இப்படி கொடுங்க 11/4 இல்லைனா 2, 3/4 ஏன்னா மிக்சரில் கொடுத்ததுனால மிக்சரில் தான் எழுதணும் அவ்வளோதான் இந்த சம்ஸ் தேங்க்யூ